ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னொரு புதிய வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா என்ன அது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்னா என்னன்னு காட்டுறதுக்காக ஒரு சிம்பிள் வீடியோ வாங்க போகலாம் சேனல்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து டைம் ஸ்டாம்ப் செஞ்சிட்டாங்க. ஓகே, இப்போ டைம் ஸ்டாம்ப் இருக்குது, ஒரு வீடியோவில் இருக்குன்றாக்க நம்ம சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அது முதலாவது வந்து இந்த டைம் லைன் பார்த்திங்கன்னா சாப்டர் சாப்டராக பிரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இன்ட்ரோ இருக்குது, அப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா பேஸ் பிரியாணி அமீடியான்ருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்தா எண்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்படி சாப்டர் சாப்டராக பிரித்து வச்சுருப்பாங்க. ரெண்டாவது எதை பார்க்கணுன்னாக்கா, இங்கே பாருங்கள் கீழே இந்த இன்ட்ரோன்ற போடுற இடத்துல நம்ம வந்து கர்சரை வச்சோன்னா வியூ சாப்டர்னு போட்டிருக்கு. அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த சாப்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ரைட் சைட் பார்த்திங்கனாக்கா எல்லாம் வந்து சாப்டர் சாப்டராக பிரிஞ்சு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த சாப்டர் இந்த வீடியோவில் இருக்குது அண்ட் தென் எந்த சாப்டர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. மூணாவதாக வந்துட்டு இந்த டைம் ஸ்டாம்பை நம்ம வந்துட்டு நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஓகே, இதுதான் இந்த டைம் ஸ்டாம்ப். ஓகே, இந்த டைம் ஸ்டாம்ப் எதுக்கு, ஏன், அது என்ன உதவி செய்யும், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம ஹோல் வீடியோவை பார்க்க விருப்பம் இல்லைனாக்கா அவங்களுக்கு பிடிச்ச சாப்டரை கரெக்டாக சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த டைம் ஸ்டாம்ப். இப்போ நம்ம ஒரு புதிய டைம் ஸ்டாம்ப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இந்த புதிய டைம் ஸ்டாம்ப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எடிட் வீடியோ அதை கிளிக் பண்ணிப்போம். அடுத்து நம்ம வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் வந்துட்டு தான் நம்ம வந்து இந்த டைம் ஸ்டாம்பை கீன் பண்ணணும். ஓகே, அது கீன் பண்ணுற ஃபார்மேட் வந்து இது தான். ஓகே, முதல்ல டைட்டில் எழுதிக்குவோம், டைம் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, அடுத்து வந்து டைம் எழுதணும். டைம் வந்து அதோடய ஃபார்மேட் வந்து எப்படின்ட்டாக்கா ஜீரோ, ஓகே பாயிண்ட் போடக்கூடாது, செமிக்கலன் போடணும், 00. ஓகே, இதுதான் நம்ம வீடியோட ஸ்டார்டிங். ஸோ இது வந்து இன்ட்ரோ போடுறோம். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நான் வந்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம டைம் ஸ்டாம்ப் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிடுவோம். நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து இந்த டைம் லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். இங்கே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டைம் லைன் பார்த்தோம்னா எல்லாம் சாப்டர் சாப்டராக பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீடியோவில் வந்து டைம் ஸ்டாம்ப் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னொரு விதமாக நம்ம டைம் ஸ்டாம்ப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்ட்டாக்கா நம்ம வந்து இங்கே வந்து கீழே பார்த்திங்கனாக்கா ஒரு ஏரோ இருக்குது. இந்த ஏரோ வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம்னாக்கா ரைட்டில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாப்டர் சாப்டராக தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வியூவர்ஸ் அவங்களுக்கு எந்த சாப்டர் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை நேராக கிளிக் பண்ணி அதை போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம வீடியோவில் வந்து டைம் ஸ்டாம்ப் க்ரியேட் பண்ணுற விதம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம், அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.